வடகிழக்கு இந்தியாவில் அசாம் பகுதியில் இன்னொரு கதை நாட்டுப்புற கதை வழங்குகிறது. பெருவெள்ளம் முன்னொரு காலத்திலே முழு உலகை மூழ்கடித்தது. ஒரு தம்பதி மட்டுமே விதிவிலக்கு. அவர்கள் மிக உயர்ந்த லெங் என்ற மலையினுடைய உச்சியிலே இருந்த மரத்தின் மேரி மீது ஏறிக்கொண்டதால் அந்த தம்பதிகள் தப்பி பிழைத்தார்கள். பொழுது விடிந்தது. அவர்கள் புலிகளாக உருமாற்றம் பெற்றிருந்தார்கள். உலகின் நிலை கண்டு கவலைப்பட்ட கடவுள் பாத்தியான் அம்மலைக்குகை ஒன்றிலிருந்த ஆணையும் பெண்ணையும் அனுப்பி வைத்தார். குகை விட்டு வெளிவந்த அவர்களுக்கு புலி அந்த புலி ஜோடியை பார்த்து பயம் பிறந்தது. கடவுளிடம் வேண்டி வலிமை பெற்று அந்த மிருகங்களை அவர்கள் கொன்றார்கள். அதன்பின் அவர்கள் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து உலகிலேயே மக்கள் தொகை பெருக்குகிற இடைவிடாத பணியிலே ஈடுபட்டார்கள் என்று அசாம் நாட்டு பகுதியிலே ஒரு கதை வழங்குகிறது. அசாமின் சிங்போ பகுதியில் பன்றிகளையும் எருமைகளையும் கடவுளுக்கு பலியிடுகிற வழக்கத்தை கைவிட்டதால் மனிதகுலம் அழிந்தது. குன் விடாங், சூ லியாங் என்ற இருவர் தங்கள் மனைவியரோடு உயிர் தப்பினார்கள். சிங்கிராபம் மலை மீது அவர்கள் வசித்தார்கள். மனித குலத்துக்கே அந்த இரு ஜோடிகளே மூதாதையர்கள் ஆனார்கள் என்று ஒரு கதை அஸ்ஸாமிலே சிங்போ பகுதியிலே நிலவுகிறது. அஸ்ஸாமிலே லுசாய் பகுதியில் நீர் அசுரர்களின் தலைவன் நகாய் டி என்ற பெண் மீது காதல் கொண்டான். அவள் அவன் காதலை ஏற்க மறுத்து ஓடி போனாள். அவளை துரத்தி சென்ற நீர் அசுரர் தலைவன் வடகிழக்கில் நெடுந்தொலைவிலே உள்ள புன்லூ புக் மலையில் மனித குலத்தை நீர் சூழுமாறு முற்றுகையிடுமாறு ஆணையிட்டான். சுற்றிலும் நீரினுடைய முற்றுகையை தாக்கு பிடிக்க முடியாத மக்கள் நகாய்டி என்ற அந்த பெண்ணை நீரில் வீசி எறிந்தார்கள். பின்வாங்கி சென்றது வெள்ளம் உலகெங்கும் பள்ளத்தாக்குகளை ஏற்படுத்தியது. அதுவரை உலகம் சமதரையாகவே இருந்தது என்ற கதை அஸ்ஸாம் பகுதியிலே லுசாய் பகுதியிலே வழங்குகிறது.